ஒன்றாம் வகுப்பிற்கு செல்லும் குழந்தைகளின் தாய்மார்களுக்கான சிந்தனை காணொளி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த வார சிந்தனை காணொளியை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறோம். இன்றைய தினத்திற்கான வேலையை ஆரம்பிப்போம், வாருங்கள். புள்ளியின் மேல் கோடுகள் வரைதல் பயிற்சித்தால் பொருட்களின் மீது எழுத்து அட்டைகளை வைப்பது மற்றும் இலைகளை பொருத்துவது போன்ற கடந்த வார செயல்பாடுகளுடன் குழந்தைகளின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். இப்போது நீங்கள் கொண்டு வந்த பயிற்சித்தாளை கையில் வைத்துக் கொண்டு புகைப்படம் எடுக்கவும். புகைப்படங்களை பிரதமின் பிரதிநிதிக்கு அனுப்பவும். அடுத்ததாக இந்த 1, 2, 3 என்ற பாடலை கேட்டுவிட்டு வீட்டுக்கு சென்று குழந்தைகளுடன் சைகையில் பாடலை பாடி காட்டுங்கள். அதுவரை காணொலியை இடைநிறுத்தவும். 1 யாவர்க்கும் தலை 1, 2 முகத்தில் கண்கள் 2, 3 முக்காலிக்கு கால்கள் 3, 4 நாற்காலிக்கு கால்கள் 4, 5 ஒரு கை விரல்கள் 5, 6 கால்கள் 6, 7 வாரத்தின் நாட்கள் 7, 8 சிலந்தியின் கால்கள் 8, 9 தானிய வகைகள் 9, 10 இரு கை விரல்கள் 10. இப்போது பார்த்து அதை பற்றி பேசுவோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம். நம்மை சுற்றியுள்ள விஷயங்களை அல்லது பொருட்களை பயன்படுத்தி புதிதாக ஒன்றை உருவாக்குவது என்பது வேடிக்கையானதாகும். மேலும் இந்த நடவடிக்கைகள் குழந்தையின் கை கண் ஒருங்கிணைப்பை ஒன்றாக உருவாக்குகின்றன. இந்த காணொளியில் வண்ணங்கள், பருத்தி, பஞ்சு மற்றும் விரல்களால் செய்யப்பட்ட கலைப்படைப்பை காணலாம். இந்த செயல்பாடு நடக்கும் வரை காணொளியை இங்கேயே இடைநிறுத்துவோம். இந்த காணொளியிலிருந்து நீங்கள் எவ்வாறு பயனடைந்தீர்கள்? தாய்மார்கள் ஒருவருக்கொருவர் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது ஒன்றாக சேர்ந்து செய்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம். தாய்மார்கள் வெவ்வேறு வண்ணங்களின் உதவியுடன் உங்கள் விருப்பப்படி கோலம் அல்லது ரங்கோலியை உருவாக்குவதன் மூலம் ஒருவருக்கொருவர் தங்களது திறமையை காட்டுங்கள். கோலம் அல்லது ரங்கோலி தயாரிப்பதில் சிரமப்படும் தாய்மார்களுக்கு உதவுங்கள். சிறப்பாக செய்த தாய்மார்களுக்கு கைத்தட்டி பாராட்டுங்கள். இந்த செயல்பாடு நடக்கும் வரை காணொளியை இங்கேயே இடைநிறுத்துவோம். இப்போது வீட்டில் குழந்தைகளுடன் சேர்ந்து செய்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம். சதுர வடிவில் சிறிய காகித துண்டுகளை உருவாக்கி ஒவ்வொரு எழுத்தையும் அதில் எழுதி எழுத்து அட்டைகளை உருவாக்கவும். ஒரு பெட்டியில் அனைத்து அட்டைகளையும் சேகரிக்கவும். பெட்டியிலிருந்து ஏதேனும் 2 அட்டைகளை எடுத்து குழந்தையின் முன் வைத்து எந்த வார்த்தை உருவானது என்று கேட்கவும். இதேபோல் வெவ்வேறு எழுத்துக்களுடன் இந்த விளையாட்டை விளையாடுங்கள். மேலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட படங்களை எண்ணி அதற்கான எண்களை எழுதவும். வீட்டில் உள்ள குழந்தைகளுடன் இந்த பயிற்சி தாளை செய்து முடிக்கவும். குழந்தை இந்த பயிற்சி தாளை செய்து மகிழ்ந்தாரா? உங்கள் அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய தினத்திற்கான வேலையை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். இது போன்ற பல அறிவிப்புகள் மற்றும் செயல்பாடுகளுடன் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி.